ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாய் வீட்டு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான பிரியாணி வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா 12 கிலோ அரிசிக்கான பொருட்கள்லாம் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல பெரிய வானலியில் வந்துட்டு 12 கிலோக்கான எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நெய் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இந்த பிரியாணிக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெய்யும் டச்சு. இப்போது இதுக்கான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் போடணும், இல்லைன்னா பச்சை வாடை வந்துடும். எந்த அளவுக்கு வெங்காயம் வணங்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வணங்க வணங்க பார்த்திங்கன்னா நல்லா அருமையான வாசனை வருது. இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பொருள் வரணும். இப்போ வெங்காயத்துக்கான வந்துட்டு உப்பையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் அடுத்த பொருள் இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஏலக்காய், கிராம்பு, பட்டை கிராம்பு இது எல்லாமே போட்டு நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம முன்னே வந்து முழுசாகவும் போட்டிருப்போம், இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சும் போடுறோம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வணக்குங்க. இதையும் நல்லா பார்த்திங்கன்னா வணக்கி விட்டுறணும். வாசம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. வாசம் வந்து நீங்கள் அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கரெக்டான ப்ரொசீஜராக வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள், நல்லா வந்துட்டு வணங்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். 12 கிலோ அப்படிங்கிறதுனால நிறையா வந்துட்டு குவான்டிட்டி தேவைப்படுது. இப்போ இஞ்சியே பார்த்திங்கன்னா 2 குண்டா அளவுக்கு நாங்கள் போட்டோம். இப்போ அதே மாதிரி பூண்டும் பார்த்திங்கன்னா 2 குண்டா போட்டோம். நான் அளவுகள்லாம் வந்து நான் கீழே சொல்லிடுறேன். இப்போ என்னென்ன பொருள் போடுறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் 1 by 1 சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி வந்துட்டு நம்ம போட்டாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இஞ்சி வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பூண்டு. எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறனால வந்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுறணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் விறகடுப்பில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெதுவாகவே செஞ்சுக்கலாம். ரொம்ப நேரம் கலர தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வணக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வாசமே பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பூண்டை சேர்த்தோம், இப்போ வந்து இஞ்சி சேர்த்துட்ருக்கோம். முதல்ல சொன்ன மாதிரி தான் நல்லா பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரணும் எண்ணெய். இந்த மாதிரி பிரிஞ்சு ஒவ்வொரு பொருளும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு நிறையா வந்து ஆட் பண்ணுறாங்க. இதில் கிட்டத்தட்ட 20க்கு மேலேயே பச்சை மிளகாய் இருக்கும். பச்சை மிளகாய் வந்து அறியாமல் அப்படியே முழுசாக போடணும். அரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா அதோட விதை வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ரொம்ப காரமாயிரும். ஸோ முழுசாக போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்துட்டு அடுத்த பொருள் என்ன போட போகிறோன்னா கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் புதினாவை தான் போட போகிறோம். கொத்தமல்லி புதினாவும் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு வாசம் வந்துடும். நீங்கள் இது போட்டிங்க அப்படின்னா நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்மெல் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே அடிபிடிக்காமல் இருக்கணும். அடியிலேருந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் வந்து போட இன்னொருத்தர் வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா ஒருத்தரை போதும். அதிகமான அளவு குவான்டிட்டி இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு 2 பேர் இருந்தால் தான் சரியாக இருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பொருள் போடுறோம் அப்படின்னா தக்காளி தான் போட போகிறோம். தக்காளி போடுறத வந்து நான் சரியாக காமிக்கலை. தக்காளி பார்த்திங்கன்னா போட்டாச்சு. தக்காளி வந்துட்டு நல்லா வணங்குது. இப்போ இது எல்லாமே நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் அடியிலேருந்து கலந்து விடுறாங்க. வணக்கிற பொருள் எல்லாமே போட்டு நல்லா வதக்க வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிற சமயத்தில் கறி போட ஆரம்பிச்சிடணும். இது வந்து கோழி கறி அப்படிங்கிறனால வந்துட்டு மசாலா வந்து தனியாக செஞ்சு தனியாக எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அரிசி வந்து தனியாக செய்வோம். இதே மட்டனாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் ஒன்றாவே சேர்த்து செஞ்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கோழி கறி, அதனால் வந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டு இது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கறியெல்லாம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 12 கிலோ அரிசி அப்படின்னா 16 கிலோ அளவுக்கு வந்துட்டு சிக்கன் எடுத்திருக்கோம். அதிகமாக இருக்கணும் கறி வந்து. அதிகமாக இருந்தால் தான் பிரியாணிக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அரிசி அதிகமாக போய் கறி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டே கிடைக்காது. அரிசியை விட கறி வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
பிரியாணியோட டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் போட்டுட்டாங்க, அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுட்ருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சின்னா வேஸ்ட்டாக போயிடும், அந்த ஸ்மெல் வந்துட்டு கடைசியில் சாப்பாடு வரைக்கும் வந்து அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக வந்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், ஒருத்தர் போட ஒருத்தர் வந்து கலரி விட சரியாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்துட்டு இன்னும் கறி வந்து போட்டுட்ருக்காங்க, ஏன்னா கறி வந்து ஜாஸ்தி. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பாக்கெட் மசாலா வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மிளகாப்பொடி, மிளகாப்பொடி வந்து அப்படியே போட்டாச்சு ஒரு பாக்கெட்டை. இது வந்து அப்படியே வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி ஆட் பண்ண போகிறாங்க, இது வந்து ஒரு பாக்கெட் அப்படியே வந்து கலந்துட்டாங்க. முன்னே சொன்ன மாதிரி தான் அளவுகள்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பொருள்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அளவுகள் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து சரியாக தெரியாது, அது தனியாக போட்டுட்டேன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பாக்கெட் வரைக்கும் இதில் வந்து ஆட் பண்ணாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பொங்கி வருதுன்னு சொல்லிட்டு, தயிர் போட்டால் இன்னும் டேஸ்ட் கிடைக்கும், அதனால தான் தயிர் வந்து போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்கெட் வந்துட்டு தயிர் போடுவாங்க. இப்போ ஒரு இது வந்து 1/2 லிட்டர் பாக்கெட்டு, 2 போட்டிருக்காங்க இது வரைக்கும். தயிர் வந்து 2 பாக்கெட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலந்து விட்டு தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுறோம். இப்போ எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். வெறும் லெமனை வந்து புளிஞ்சு அதில் சாறு மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணால் போதும். நல்லா வந்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுட்ருக்காங்க, இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து 2 பேர் வந்து பிடிக்கிறாங்க, பிடிச்சி மாற்றிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தேக்ஸா வச்சுருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அரிசிக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ தண்ணின்னு சொல்லி கலப்போலையே அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேசரி பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்காங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புதினா தழை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது இது எல்லாமே வந்து வணக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து தண்ணியில் அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து நல்லா கொதி வரணும், இந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். இப்படி உலை கொதிச்சு நம்ம தான் நம்ம அரிசி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்துட்டு போடணும். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தனியாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, புதினா கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணிக்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ண போகிறாங்க, ஏன்னா வந்து கரெக்டாக வந்து உப்பு வந்து போட்டோம் அப்படின்னா தான் அந்த பிரியாணிக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு. அதனால் வந்து இவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்கு வந்து உப்பு வந்து அள்ளி கொட்டுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து உலை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டுருவாங்க. அது வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா உலை வந்து கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து அரிசி போடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த சமயத்தில் வந்து அரிசி போட போகிறாங்க. அரிசி வந்துட்டு 12 கிலோ அரிசி. இப்போ எல்லா அரிசி இதிலே வந்து கொட்டுறாங்க. இது வந்து ஒரு வீட்டு விசேஷத்துக்காக நாங்கள் செஞ்சோம். இப்போ இன்னொரு இதில் இருக்கிற அரிசியை வந்து இதிலே நான் கொட்டிடுறோம். பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி வந்து 1/4 காடாடு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம மசாலா தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன் போட்டு அதை போடணும். இப்போ பாருங்கள் 1/4 காடு வந்துருச்சு சாப்பாடு. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா கலந்த அந்த சிக்கன் கிரேவியை வந்து இதில் வந்து ஊற்றுறோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ இது வந்து எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டாங்க. இது வந்து நல்லா கலந்து விட்டுக்குவாங்க, அடியிலேருந்து கலந்து விடணும். ஆனால் இது கலந்து விடுறது ரொம்பவுமே கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து மூடி வச்சிடணும். இப்போ எல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துணியை வச்சு நல்லா வந்து மூடுறாங்க. துணி வந்து சுத்தமாக இருக்கணும்,
வேஸ்ட் துணி இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கணும், ஆனால் சுத்தமான துணியாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து தட்டை போட்டு நம்ம மூடி ஏதாவது வெயிட்டுக்கு வச்சிடணும். நாங்கள் வந்து சிலிண்டர் தான் எடுத்து வச்சுருந்தோம், இப்போதைக்கு தண்ணி விற்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிலிண்டரே எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து அப்போ தான் நல்லா வந்து தம்மு விட முடியும். இப்போ நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுக்கே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு பிரியாணி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா, கரெக்டான பர்ஃபெக்டாக நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா பாய் விட்டு பிரியாணி வந்துட்டு ஈஸி தான். நீங்கள் செய்கிற விதத்தில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து நெய் சொல்ல மறந்துட்டேன், நெய் ஊற்றுனாங்கன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நெய்யும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நிறையா நெய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அடியிலேருந்து கலந்து விடுறாங்க, உடச்சி விடுறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அடியிலேருந்து கலந்து விட்டு உடச்சி விட்டோம்னா தான் வேகாதது கூட வெந்துடும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.